இதோட பிரைஸ்லாம் அப்படின்னா சார் இதுல எவ்வளோ சார் இதெல்லாம் புத்தா சார் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இதோட பிரைஸ் அப்படின்னா 2 feet வந்து ஹைலைட் 3 feet வந்து புக் மேட்ச் சார் அது ஒரு நாலு சார் ஏகப்பட்ட கலெக்ஷன் சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம இந்த டைலில் பார்த்தீங்கன்னா சார் பாருங்க கிராச்சஸ் சார் இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஒரு வால் எடுத்துட்டோம்னா சார் இந்த ஃப்ளவரு இந்த பேரட் இது எல்லாமே ஸோ டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க கிளாஸி இதோட பிரைஸ்ல அப்படின்னா சார் இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் வந்து 80 சார் கிச்சன் டைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் இதோட ரேட்ல எவ்வளோ ஸோ இது வந்து இன்னொரு ஓகேண்ணா இப்போ பிஜிவிடி டைல்ஸ்னா என்னதுண்ணா ஸோ இதெல்லாம் என்ன ஸ்டெப் டைல் இதெல்லாம் என்ன ஸ்டெப் டைல்னா லேட்டஸ்டாக வந்த டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சார் இது பார்த்தீங்கன்னா சார் இது எல்லாம் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் புதுசாக வந்த டிசைன் தான் சார் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி இந்த பக்கம் இந்த குழாங்கல் டிசைன்லாம் டிஜிட்டல் பார்க்கிங் டைல்னா என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் ரெண்ட்டுக்குன்னு சில பேர் கட்டிட்டு இருப்பாங்க சார் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D இதில் வயசானவங்க யாரா இருந்து ஹைட் அப் பஞ்ச்னா என்ன டிஃப்ரென்ஸ் சோ இதோட ரேட்லாம் எப்படினா சார் இதுதான் நம்மளோட குடோன் சோ எல்லா விதமான டைலும் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம டைலும் திக் இருக்கும் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைல் ஷாப்க்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபர் கொடுக்க போறாங்க ஸோ அதை காமிக்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் டைல்ஸும் இருக்கு ஸோ இவங்க கிட்ட எல்லா விதமான டைல்ஸும் வந்து வாங்கிக்கலாம் கம்மி ரேட்லேயே வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹோல்சேலில் பண்ணுறாங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷோரூமுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி இவங்களோட குடோனியும் காட்டுறோம் ஸோ இவங்க கிட்ட நிறைய எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் ஸோ அது எல்லாமே காமிச்சு உங்களுக்கு வந்து பிரைஸோட நம்ம வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஷாப் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எம்வி டைலர்ஸ் ஓனர் பேசுகிறேன் நம்ம வந்து மல்டி பிராண்ட் பண்ணுறோம் ஸோ அதனுடைய டிசைன்லாம் பார்த்துடலாமா வாங்க இது வந்து ஐ கிளாஸி 4x2 ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக 53 கொடுத்துருவோம் நம்ம ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ்னா ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் அதுக்கு அடுத்த மாதிரி 4x2 கலர்ஸு ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்ல கொடுத்துடலாம் ஐ கிளாஸி தான் ஸோ இந்த டைலும் அதே ரேட்டு பிராண்ட் நேம் வந்து இது வந்து ஸ்பேரோ இது எல்லாமே வந்து ஸ்பேரோ தான் இது எல்லாமே ஸ்பேரோ இல்லை இது ஸ்பேரோ இது வந்து ஜிசி அது வந்து ஜிசி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே நான் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் போடலாம் டிவி பேக்ரவுண்ட் வால் போடலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் பெரிய டைலு இப்போ லைட் கலர்ஸ்னால் நமக்கு என்னென்ன ப்ரைஸில் வருது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 rupees தான் வருது லைட் கலர் 4x2 ஸோ இதுவும் லைட் கலர் 4x2 தான் உங்களுக்கு இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது ஸோ இது வந்து ஹாலுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் இதோட ப்ரைஸ் எப்படின்னா ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 வரும் சார் ஹை கிளாஸ் இது சார் இது எல்லாமே அதுக்குள்ளே வர 4x2 டைல் டிசைன்ஸ் தான் ஸோ ஐ கிளாஸி மேலே பார்த்தீங்கன்னா புக் மேட்ச் வரும் ஒயிட்டில் புக் மேட்ச்னா எவ்வளோ ரேட்னா வருது சார் சேம் ப்ரைஸ்லேயே கொடுத்துடலாம் சார் உங்களுக்கு 48 rupees கொடுத்துடலாம் சார் ஓகேண்ணா இப்போ புக் மேட்ச்சில் நம்மகிட்ட எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது சார் அது பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது சார் புக் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா புக் மேட்ச்சில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாலு கூட பெரிய ஹாலாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது புக் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக வேணும்னா புக் மேட்ச் எடுத்துக்கலாம் சார் அதில் ஒயிட் இருக்குது கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது சார் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 4x2 நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதே சீரீஸில் ஒரு ஒயிட் பேஸ் ஐவரி பேஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலு ஹாலு அந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் சார் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஐ கிளாஸின்னு சொல்லுவோம் சார் நம்ம இந்த டைல இங்கே மேலே வந்து டோலமைன் நேச்சுரல்னு போட்டிருக்கீங்களே ஸோ இது வந்து என்னதுன்னா சார் இது வந்து இந்த டிசைனோட பேட்டர்னோட நேம் சார் இது ஸோ இந்த நேம் வச்சு தான் நம்ம இந்த டைல எடுப்போம் ஸோ இதுக்கு நம்ம நம்பர் கோடு கொடுக்குற மாதிரி நேம் கொடுத்துருக்கோம் சார் சார் இது வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டுன்றதுனால இது நம்மளுக்கு வந்து டோர்னமெண்ட் நேச்சுரல்னு போட்டு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டான வந்திருக்கு சார் இது டைல் ஸோ நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேரோ ஒயிட்டு இந்த டைல் பார்த்தீங்கன்னா ஹாலில் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சிட் அவுட் ஏரியாலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏரியாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் லேட்டஸ்ட்டாக வந்த டிசைன் இந்த ப்ளூ கலர் பாருங்களேன் லேட்டஸ்ட்டாக வந்த டிசைன் சார் இதெல்லாம் இது நல்லா இருக்கும் சார் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாலுக்குலாம் கூட போடலாம் சார் ஸோ இந்த டைல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரே ஓனிக்ஸ் கிரேன்னு நம்ம சொல்லுவோம் இதுவும் நல்லா இருக்கும் சார் இதோட ரேட்லாம் எப்படின்னா ஸோ இது எல்லாமே ஆவரேஜ் ரேட்டு தான் சார் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோமோ அந்த ரேட்லேயே கொடுத்துருவோம் சார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஒரு மார்பிள்
கிராக் ஆன மாதிரி இருக்கும், பட் ஆனால் நல்லா இருக்கும் சார். இது இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம கையில் பார்க்கலாம், வாங்க சார். ஸோ இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். இந்த டிசைன் பாருங்க, ரூபி பேஜ், இதுவும் நல்லா இருக்கும் ஹாலில் போட்டோம்னா. ரேட் எவ்வளோ சொன்னீங்க? ஸோ இது 48 rupees சார். லைட் கலர்னா? லைட் கலர் சார். டார்க் கலர்னா? டார்க் கலர்லாம் 55 rupees வரும் சார். சார் இது வந்து 4x2 நம்ம தரையில் பதிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிவிடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டைலில் சேர்த்துருக்கு சார். இதில் கலர்ஸ் பாருங்கள், இதில் நமக்கு 2x2 இருக்குது, 4x2 இருக்குது சார். 2-in-1 பண்ணிக்கலாம் சார். இது இதில் மேரி குயினாக கோல்டுன்னு ஒன்று சொல்லுவோம் சார். இது ஸோ இது என்ன ஸ்பெஷல்னா? ஸோ இது பிளாக்லேயே கோல்டு வரும் சார். இதனுடைய ஸ்பெஷலே அதுதான் சார், பிளாக்லேயே கோல்டு வரும். நல்லா ஐ லுக்காக ஐ கிளாஸி நம்ம சொல்கிறோம் சார். இந்த டைலில் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் சார் வீடு. இதோட ரேட் எவ்வளோ சார்? இதோட ரேட் வந்து 55 rupees சார். சார் நம்ம இது பார்த்தீங்கன்னா 4x2 கலர்ஸு ஐ கிளாஸின்னு சொல்லுவோம் நம்ம. இதை நிறைய வெரைட்டி இருக்குது, இதில் வெரைட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. ஒயிட்டில் இருக்குது, மேட் ஃபினிஷிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் ஃபினிஷிங் சொல்லுவோம் மேட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். இது கிளாஸி PGVT டைலு. ஸோ மேட்டு ரேட் எவ்வளோனா, கிளாஸி எவ்வளோனா? சார் மேட்டு பார்த்தீங்கன்னா 55 வரும் சார், சுகர் ஃபினிஷிங் மட்டும். ஸோ கிளாஸி பார்த்தீங்கன்னா ஒயிட்லாம் பேஸ், ஒயிட் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 48 rupees கொடுத்துருவோம் சார். பிராண்டட் மாறும்போது கொஞ்சம் கூட வரும் சார். இது வந்து ஒயிட் டைல், PGVT டைல் சார். இது வந்து கிளாஸி சார். சார் இது எல்லாமே அந்த 4x2 டைல் டிசைன் தான் சார். இது எல்லாமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுல பார்த்தீங்கன்னா. ஹை கிளாஸி சார். இது மேட் ஃபினிஷ், சுகர் ஃபினிஷன் சொல்லுவோம்ல சார், அந்த டைல் சார். இது உங்களுக்கு 55 rupees வரும் சார். குவாலிட்டிலாம் எப்படினா இருக்கும்? குவாலிட்டிலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி சார். இது எல்லாமே நம்ம கையில் பிராண்டட் தான் சார். எல்லாமே நம்ம கையில் வச்சிருக்கிறது எல்லாமே பிராண்டட் டைல் தான். எல்லாம் நல்லா மார்பிள் மாதிரியே இருக்கேண்ணா. ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கிளாஸி மார்பிள் மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நம்ம மார்பிள் காஸ்ட்டை விட கம்மியாக தான் சார் வரும். இது லோ பட்ஜெட் காஸ்ட்டில் உங்களுக்கு டைலில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வரும் சார். இது பிளாக்ல ஒரு வேல்யூஷன் வரும், இது வந்து கிரேல ஒரு வேல்யூஷன் வரும். இதோட ரேட்ல எப்படின்னா? இதுவும் ஐ கிளாஸ்ல சேர்ந்தது தான் சார். இது வந்து 55 சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஐ கிளாஸியோட சீரீஸ் சார். இது வந்து ஒயிட் சீரீஸ், நம்ம 48 சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் முன்னாடி பின்னாடி வரும் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸியாக இருக்கும் சார். இது பாருங்கள் சார், மார்பிள் ஃபினிஷிங். ஸோ நீங்கள் மார்பிள் போடணும் அப்படின்னா இந்த டைல் போட்டுக்கலாம் சார். மார்பிளுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லக்கூடிய மார்பிள் டைல் சார் இது. இதை நான் உங்களுக்கு எடுத்து போட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள், உடையவே உடையாது சார். இது போட்டிங்கன்னா மார்பிள் மாதிரியே இருக்கும். இது குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% கேரண்டி கொடுத்துலாம் சார் நம்ம. சார் நம்ம அங்கே பார்த்த மாதிரி 4x2 பெரிய சைஸு கிளாஸி. ஸோ மார்பிள் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ஐ கிளாஸி டைல் சார். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வெரைட்டி நிறைய இருக்குது சார் நம்மளுக்கு. இதோட ரேட்ல எப்படின்னா? இதோட ரேட்டும் சேம் சார், அதே ரேட்ல தான் சார் வரும் உங்களுக்கு. எல்லாமே ஒரே ரேட் தானா? எல்லாமே ஒரே ரேட் இல்லை சார். ஒயிட் ஒரு பேஸ்ல வரது ஒரு கம்பெனி ஒரு டிசைன் வரும் சார், ஒரு பிரைஸ் வரும். ஸோ குவாலிட்டி மாறும்போது கண்டிப்பா ரேட் மாறும் சார். சார் நம்ம அந்த 4x2 பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு அடுத்த சைஸ் 4x2.5 சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் என்ன லுக் இருக்கோ அதே சேம் லுக்ல இருக்கும் சார். இந்த டைல நம்ம உங்களுக்கு போட்டு கூட காமிக்கலாம், உடையவே உடையாது. டைலும் திக்னஸா இருக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டைல் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக கீழே விழுந்துச்சுன்னு பாருங்கள், இடமே வந்து அதிர்ந்துச்சு. டைல்ஸ்னால் நார்மலாகவே உடையும் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆனால் இந்த டைலை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தரமாக இருக்குன்னு. இதே மாதிரி தான் இந்த டைல்ஸும் உடையாதானா? இல்லை எதுவுமே உடையாது சார். இதில் உங்களுக்கு உடையக்கூடிய டைல் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாமே பிராண்டட்ன்றதுனால உங்களுக்கு எதுவுமே உடையாது. நீங்கள் இங்கே பார்க்கலாம் டைலோட டிசைன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து 4x2.5. ஸோ ஒயிட் பேஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் மார்பிள் மாதிரியே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே இதெல்லாம் போட்டிங்கன்னா மார்பிள் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ப்ளூலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ, கிரானைட் ப்ளூ. ஓகேண்ணா, இப்போ மார்பிளுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா? சார் மார்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஒன்று சார், ப்ளஸ் லேயிங்கும் அதனுடைய காஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும் சார் டைலுக்கும் அதுக்கும். ஸோ டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க மார்பிளை விட டைல் பெஸ்ட்டுன்னு, டாக்டரும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இது எதனாலண்ணா? இது எதனாலன்னு இல்லை சார், அது ஒரு சில்னஸ் தரக்கூடிய பொருள் சார். மார்பிளோ கிரானைட்டோ இது எல்லாமே கிச்சன் மாடிக்கு மட்டும் கிரானைட் யூஸ் பண்ணலாம் சார், மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம டைல் யூஸ் பண்ணோன்னா பட்ஜெட்டும் நம்மளுக்குள்ளே வந்துடும். ஸோ பாலிஷ் பார்த்தீங்கன்னா அது 3 இயர்ஸ் ஒன்லி மார்பிள் பாலிஷ் பண்ணணும். ஸோ டைலை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. பட்ஜெட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹையாக இருக்கும், 90 rupees தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளது வந்து 48 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் சார். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடுவோம், செகண்ட் ஃப்ளோர் போடுவோம், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா இது வெயிட் லெஸ்ஸு. ஸோ அது வெயிட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் சார் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே டைல்ஸுக்கு மாறிட்டாங்க சார். சார் நம்ம டைல்ஸ்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு டைல் எனக்கு பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டைலை வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டைலுக்கு மேலே டைல் ஒட்டிக்கலாம் சார். அந்த ஆப்ஷன் இருக்குது, டைலான் டு டைலான் சொல்கிற பேஸ்ட்டு வச்சு நம்ம டைலுக்கு மேலே டைல் ஒட்டிக்கலாம். டைலை உடைக்கணுன்ற அவசியம் கிடையாது, எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஈஸியாக பண்ணிக்கலாம் டைலை பொறுத்த வரைக்கும். மார்பிள் அப்படி பண்ண முடியாது சார். டைலை பொறுத்த வரைக்கும் டைல் மேலே டைல் ஒட்டலாம், மார்பிள் மேலே டைல் ஒட்டலாம், பட் ஆல்ரெடி இருக்க ஆல்ரெடி இருக்குது மார்பிள் அப்படின்னா கூட அதுக்கு மேலே கூட நம்ம டைல் அப்ளை பண்ணிக்கலாம் சார். ஓகேண்ணா, இதை விட பெரிய சைஸும் நம்மக்கிட்ட இருக்கா? இருக்குது சார், இந்த பக்கம் பாருங்களேன். இப்போது அது 4x2.5, இது 5
ஒரே காலுக்கு ரெண்டே முக்கால் சார். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா சார், ஜாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும் சார். டைல் பெருசாக போட போட டைலோட ஜாயிண்ட் வந்து கம்மியாகும். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மார்பிள் ஃபினிஷிங் கிடைக்கும் சார் உங்களுக்கு. இதோட ரேட்லாம் எப்படின்னா ஸோ இதெல்லாம் ஒரு 75 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சார் வரும் கேஜி டைலு. இதுலயும் நம்ம கிட்ட வெரைட்டிஸ்லாம் இருக்கா இந்த சைஸ்? இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார் நம்ம கையில். ஓகேண்ணா, இதோட ரேட்லாம் எப்படின்னா சார், இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 85 சார். ஸோ இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 சார் ஸ்கொயர் ஃபீட் பர். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 150 வரும். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் போக 85 கொடுக்குறோம் சார் நம்மளுக்கு. சார் இது அப்படியே இன்னொரு கலர் பாருங்க சார். ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ்லாம் எவ்வளோண்ணா ரேட்டு சார்? 5 கம்மி ஆகும் சார். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் நம்ம கையில். சார் இது பார்த்தீங்கன்னா 2x2 டைலு. ஸோ பிஜிவிடி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்குது, கிரே கலரில் இருக்குது, ஐவரி பேஸில் இருக்குது, ஐவரில் லைட் ஐவரி இருக்குது சார். ஓகேண்ணா, இப்போ பிஜிவிடி டைல்ஸ்னால் என்னதுண்ணா சார்? பிஜிவிடி டைலுன்றது வந்து பாலிஷ்டு கிளாஸ் வெட்ரிஃபைட் டைல் தான் சார் பிஜிவிடி ஸ்டார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சார்ஜ் இருக்குது சார். டபுள் சார்ஜ்னா டபுள் லேயர் இருக்கும் சார். இதில் பிங்க் இருக்குது, கிரீன் இருக்குது, பிஸ்தா இருக்குது, ரெட் இருக்குது. ஓகேண்ணா, இப்போ வந்து நார்மல் கிளாசிக்கும் பிஜிவிடி டைலுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது சார்? நார்மல் கிளாசி டைல்னால் இந்த அளவுக்கு ஷைனிங் கிடைக்காது சார். ஸோ பிஜிவிடி டைல்னால் இந்த அளவுக்கு ஷைனிங்காக கிடைக்கும் சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, டபுள் சார்ஜ்னா நம்ம மேலே என்ன கிராச்சஸ் பண்ணாலும் கிராச்சஸ் ஆகாது சார். இப்போ பிஜிவிடி டைலோட ரேட் எவ்வளோண்ணா சார்? 43 தான் சார் வரும் பிஜிவிடி டைலோட ரேட்டு. ஸோ கலர்ஸ் வந்து வேரியேஷன் வரும்போது 48 வரும் சார் டார்க் கலர் போகும்போது. சார் 45 55 வரைக்கும் இருக்குது சார். சார் பாருங்கள், கிராச்சஸ் பண்ணுறேன் எதுவுமே தெரியல பாருங்கள், கிராச் ஆகலை பாருங்கள். ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம ஷோரூமில் உங்ககிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் டைல்னா எவ்வளோல இருந்து இருக்கு சார்? 18 நம்ம கையில் ஸ்டார்டிங் டைல் இருக்குது சார், ஸ்டார்ட் ஆகுது சார். அதுலேருந்து நீங்கள் என்ன வெரைட்டி பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம் சார். சார் நம்ம கடையில் மட்டும்தான் கம்மியாக பண்ணிட்டுருக்கோம், நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டுருக்கோம் சார், அதனால நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியுது சார். சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D டைப்பு சார், உங்களுக்கு பிக்சராக வந்து 3D வர்ற மாதிரி டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க சார். 3D இன்னொரு பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்கள் சார். இங்கே பாருங்கள் சார், இதெல்லாம் 3D டைப் தான் சார், பால் டைப்பு, ஃப்ளவர் டைப்பு. இதோட ரேட்லாம் எப்படின்னா சார்? சேம் சார், பிஜிவிடிக்கு என்ன சொன்னாலும் அதே சேம் சார், 43 தான் சார். நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன டைல்லாம்? ஸோ இதெல்லாம் பிஜிவிடி டைல் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா சார். ஸோ அதுலேயே கலர் வேரியேஷன் சார், ஒயிட் பேஸு, கிரே பேஸு, ப்ளூ பேஸு. ஸோ கிரேலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஐ லுக்காக இருக்கும் சார் உங்களுக்கு. எல்லோ பாருங்கள் சார். சார் நம்ம 2x2 பார்த்தீங்கன்னா வாலில் போட்ட போர்டில் போட்டது இல்லாமல் தரையில் ஃபுல்லாக பதிச்சு வச்சுருக்கோம் சார். இது எல்லாமே 2x2 டபுள் சார்ஜ் டைல் சார். எவ்வளோ டிசைன்ஸ்னா நம்மகிட்ட இருக்குது? கிட்டத்தட்ட 2500 டிசைன்ஸ் இருக்குது சார் நம்ம கையில். இது எல்லாமே டபுள் சார்ஜ் சார். சார் இது எல்லாமே டபுள் சார்ஜ் டைல் சார். டபுள் சார்ஜில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, கிரே, எல்லோ, பிளாக்கு, க்ரீனு, ஆஷு, பிங்க்கு, ரெட்டு, பிளாக்கு, எனி கலர்ஸ் சார். இது எல்லாமே தரையில் போட்டு பதிச்சு வச்சுருக்கோம் சார். இது இல்லாமல் போர்டுலேயும் வச்சுருக்கோம் சார் நம்ம. சார் நம்ம டபுள் சார்ஜில் மார்பிள் போட்டால் மாதிரி 2x2 டைலில் கிளாஸி ஃபினிஷில் டபுள் சார்ஜ் சார். ஸோ இது வந்து மார்பிள் போட்டால் மாதிரியே இருக்கும் சார். இது வந்து ப்ரௌனிஷ் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு, இது வந்து க்ரீன் சார். கீழே பாருங்கள், டிராபிக்கானா கவ், இது வந்து கிரே. ஸோ இது வந்து பாருங்கள் பிங்க் கலரில், மஜந்தா கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே மார்பிள் போட்டால் மாதிரி இருக்கும் சார். சார் இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கு, நம்ம சிட் அவுட் ஏரியா சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடம், காரிடார் அந்த மாதிரி இடத்துக்கு இதை போடலாம் சார். அனுஜி டைல் சார், மேட் ஃபினிஷிங் சார். ஸோ மேட் ஃபினிஷ் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா சார்? நம்ம ஸ்கிட் ஆக மாட்டோம் சார், நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், திடீர்னு தண்ணி இருக்கும் அந்த இடத்துல, கிட் ஆகாம இருக்கிறதுக்காக மேட் ஃபினிஷிங் யூஸ் பண்ணுறோம். கிச்சன்லாம் போடலாம் சார், கிச்சன் ஃப்ளோரிங் வந்து இதை போடுவாங்க சார், நல்லாயிருக்கும் சார். இதோட ரேட்ல எவ்வளோண்ணா சார்? இதோட ரேட்ல 45 தான் சார் மேட் ஃபினிஷிங்லே, அனுஜி கம்பெனி டைல் சார் இதெல்லாம். சார் இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்ல 3D டைப்பு சார். இதுவும் சேம் ரேட்டாண்ணா? ஆமாம் சார், சேம் ரேட்டு சார். ஸோ இதில் எவ்வளோ டிசைன்ஸ்னா இருக்கு சார்? இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது சார். ஸோ எல்லாமே இது பதிச்சு வச்சிருக்கிறதுனால இங்கே கொஞ்சமாக காமிக்கிறேன் சார், அங்கே நிறைய இருக்குது நான் காமிக்கிறேன் சார். சார் நம்ம மேட்டு பார்த்தோம் இல்லையா, அதனுடைய டிசைன்ஸ் சார் இது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போட்டோன்னா கிச்சனு, சிட் அவுட்டு, பால்கனி ஏரியா, இல்லை வயசானவங்க யாருனா இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு இதை போட்டோன்னா ஸ்கிட் ஆகாமல் இருக்கும் சார் அவங்களுக்கு. இதே நம்ம வந்து பாத்ரூமுக்கு போடலாமாண்ணா? இல்லை சார், இந்த வந்து பாத்ரூமுக்கு போட முடியாது சார். நம்ம வந்து இது ஓன்லி கிச்சனு, சிட் அவுட்டு, பேசேஜ் அந்த மாதிரி ஏறத்துக்கு போகலாம் சார், காரிடார்லாம் போடலாம் சார். நம்ம ஆனால் பாத்ரூமுக்கும் நம்மளுக்கு கையில் ஆண்டி ஸ்கிட் இருக்குது சார், அது தனி சார். இது வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் போடலாம். இதோட ரேட்டில் எவ்வளோண்ணா சார்? இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 38 மட்டும் தான் மேட் ஃபினிஷிங் சார். நம்ம 2x2 பார்த்தோம் இல்லைங்களா சார், அதனுடைய டிசைன்ஸ் பாருங்கள் சார். இது எல்லாமே வந்து ஒரு பிஜிவிடி டைல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைல்லாம் காமிக்கலாம் சார். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ப்ரௌன் கலரு, புக் மேட்ச் சார், அது ஒரு 4 டிசைன்ஸ் சேர்ந்தால் ஒரு டிசைன் கிடைக்கும் சார். அதே மாதிரி பாருங்கள், இதுவும் ஒரு 2x2 புக் மேட்ச். ஸோ நம்ம 4x2 பார்த்த மாதிரி இது
ஒரு 2x2ல புக் மேட்ச் டிசைன் சார். ஒரு 4 டைல்ஸ் இருந்தா ஒரு டிசைன் கிடைக்கும் சார். இதுல இதோட ரேட்லாம் எவ்வளவுனா சார்? இதோட சேம் ரேட் தான் சார். நம்ம நார்மல் டைல் என்னவோ அதோட ரேட்டே கொடுத்துலாம் சார். இதெல்லாம் சார், இது எல்லாமே பாத்ரூம் டைல், 18x12 சைஸ். சோ இதெல்லாம் வந்து நம்ம பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 29 ரூபீஸ்ல வாட்டர் ப்ரூஃப் டைல் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகேனா, இது போட்டதுக்கு அப்புறம் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்காதா? இல்ல சார், இது போட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளமா எதுவுமே இருக்காது சார். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டைல் கொடுக்கறதுனால உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வராது சார். சோ இதுல நம்ம கிட்ட எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு சார்? இதுல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 1500 டிசைன்ஸ் இருக்குது நம்ம கையில. இதெல்லாம் 15x10 சார். இதெல்லாம் சார், இது பார்த்தீங்கன்னா இந்த ரேக் ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் டைல், ஸ்பேரோ டைல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. மேலே என்னென்ன இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சார்? இதெல்லாம் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் சார், பாத்ரூமுக்கும் மேட் ஃபினிஷிங் கொண்டு வந்துருக்கோம் சார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கு சார். வாலும் ஃப்ளோர் எல்லாமே கொஞ்சம் நியூ டிசைனாக இருக்கும் சார். இதெல்லாம் இதோட ப்ரைஸ்லாம் எப்படின்னா சார்? இதனோட ப்ரைஸ்லாம் கூட 29 ரூபீஸில் வரும் சார். வாட்டர் ப்ரூஃப் டைல்லாம் சார், இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் வந்து எம்போஸ்டாக இருக்கும் சார். உங்களுக்கு தனியாக வெளியில் ப்ராஜெக்ட் ஆன மாதிரி வரும் சார் பாத்ரூம் டைலுக்கு. ஸோ கிளாஸிலேயே நம்ம கிட்ட எம்போஸ்ட் டிசைன் இருக்கணும் இருக்கு சார். இதெல்லாம் கிளாஸி தான் சார், எம்போஸ்டு இருக்கு பாருங்க சார். இது எல்லாமே இருக்குது எம்போஸ்டு தான். இப்போ நார்மலாக எம்போஸ் இல்லாமல்னா எவ்வளோ ப்ரைஸ்ல நான் வருது? 27 ரூபீஸ்ல கொடுக்கலாம் சார் நார்மல் எம்போஸ்ட் இல்லாமல். ஸோ இதெல்லாம் நார்மலானா? ஆமாம், இதெல்லாம் நார்மல் சார். இதில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 டிசைன்ஸ் இருக்குது சார். சார் இந்த ஃப்ளவரு, இந்த பேரட், இது எல்லாமே டிசைன்ஸ் சார். உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் சார். பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃப் டைல் சார். இது பார்த்தீங்கன்னா ஜிசி பிராண்டு. ஸோ 18x12 சைஸு, வாட்டர் ப்ரூஃப் டைலு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு, ஸோ ஒவ்வொரு கலர்ஸு. ஸோ இதனுடைய தரம் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிரிப்டில் தான் சார் வரும். வால் மட்டும் கிளாஸில் வரும் சார். எம்போஸ்டு டிசைன் சார். சார் இந்த பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா ஒரே பேட்டர்ன் சார். ஸோ பாத்ரூம் 7 அடி இல்லையா, நம்மளது 7 ஃபீட்ன்றதுனால 2 ஃபீட் வந்து லைட் கலர் போட்டுலாம் சார், 2 ஃபீட் வந்து ஹைலைட்டர் போட்டுருவோம் சார், 3 ஃபீட் வந்து டார்க் போட்டுருவோம் சார், 7 ஃபீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சார் நம்மளுக்கு. ஸோ இதனுடைய கான்செப்ட்டு நான் உங்களுக்கு அங்கே மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துடலாம் சார். சார் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 2 ஃபீட் லைட் கலரு, 2 ஃபீட் வந்து ஹைலைட்டரு, 3 ஃபீட் வந்து டார்க் கலரு. ஸோ பாத்ரூம்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஒட்டுவோம் சார். இந்த மாதிரி தான் சார் வரும் பாத்ரூம் உங்களுக்கு. ஸோ சிங்கிள் சிங்கிள் பீஸாக காமிச்சது எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் சார். இதோட ரேட்லாம் எப்படின்னா சார்? இதோட ரேட்லாம் வந்து 28 ரூபீஸ் சார், 18x12 வாட்டர் ப்ரூஃப் டைல் சார். ஸோ இது வந்து இன்னொரு கான்செப்ட் சார். இந்த கான்செப்ட் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் சார். மேலே 2 லைன் வந்து லைட் கலர் போட்டிருக்கும் சார், 2 லைன் வந்து ஹைலைட்டர் போட்டிருக்கும் சார், 3 லைன் வந்து டார்க் கலர் போட்டிருக்கும் சார். இதனுடைய ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி ஸ்கிரிப்ட் சார். உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும் சார் ஆண்டி ஸ்கிரிப்ட். ஸோ இது ஒரு டிசைன் பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகேண்ணா, இந்த மாதிரி ஆண்டி ஸ்கிரிப்ட்னா எவ்வளோ ப்ரைஸில் வருது சார்? சேம் சார், நம்ம வால் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ சேம் ஃப்ளோருக்கும் அதே சேம் காஸ்ட்டு தான் சார். ஸோ இந்த டைல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கோம் சார். சென்ட்ரா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரா ஹைலைட் போட்டிருக்கும் சார், ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் போட்டிருக்கும், அதுக்கப்புறம் வர வால் பார்த்தீங்கன்னா டார்க் கலர். ஸோ ஒரு வால் எடுத்துட்டோம்னா எல் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்க சார், பார்ட் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த பார்ட் டைப்பில் சென்ட்ரா வர வாலுக்கு மட்டும் இந்த மாதிரி ஹைலைட் கொடுத்துருக்கோம் சார், மற்றது எல்லாமே டார்க் கலர் கொடுத்துருக்கோம் சார். சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் ஒரு யூனிக்கான பாத்ரூம் செட்டுன்னு சொல்லலாம் சார். இது நம்ம அங்கே பார்த்த மாதிரி ரெண்டு லைன் போட்டிருந்தோம், இது ஆக்சுவலாக ஒரு லைன் கட் பண்ணி நடுவால் ஒரு லைன் ஹைலைட் வச்சிருக்கோம். ஸோ இதுவும் சேம் பேட்டர்னு, பட் ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம டைல் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் சார். சார் இது எல்லாமே பாத்ரூம் டைல் தான் சார். ஸோ நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ், இது எல்லாமே இங்கே நம்ம கடையில் கிடைக்கும் சார். உங்களுக்கு ஜஸ்ட் காஸ்ட் 28 ரூபீஸில் கொடுத்துலாம் சார். எல்லாமே நியூ அரைவலாம் சார்? இது எல்லாமே நியூ அரைவல் சார், புதுசாக வந்த டிசைன் சார். சார் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியல. ஸோ நீங்கள் லைவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் சார், நம்ம இங்கே என்னென்ன டிசைன் பண்ணிட்டுருக்கோம்ட்டு. ஜஸ்ட்டு வந்து பார்த்துலாம் சார். இது சார் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 15x10. ஸோ ப்ளூ கலரு, ஃபிஷ் டைப்பு, இது எல்லாமே போர்டில் பாருங்கள், நியூவாக வந்த டிசைன் ரெண்டுமே இருக்கு சார். இதுல கலர்ஸ் வெரைட்டி
பாருங்க, இது எல்லாமே தரையில பதிச்சிருக்காங்க. இதோட ரேட் எவ்வளவுனா சார்? இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55 ல இருந்து 68 வரைக்கும் வரும் சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைல். சோ நம்ம கிச்சன் சிட் அவுட் அந்த மாதிரி ஏரியாக்கு போடலாம் சார் மேட் ஃபினிஷிங். சோ தொட்டு பார்த்தாவே நமக்கு மேட் ஃபினிஷிங் ஃபீல் தான் கிடைக்கும். வுடன் பேட்டர்ன். இதோட ரேட்னா சார்? இதோட ரேட்லாம் உங்களுக்கு 38 ல கொடுத்துலாம் சார். சோ இதெல்லாம் கிளாசி டைல் சார், நம்ம ஐ கிளாஸ்னு சொல்லக்கூடிய டைல் சார். இதுலயும் நிறைய கலெக்ஷன் இருக்கு சார். சோ நம்ம இது வந்து கிச்சன் டைல் 18x12 சைஸ். சோ இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டைல் சார். இதுல ஒயிட் பேஸ் இருக்கு, வுடன் பேட்டர்ன் இருக்கு, மூங்கில் டைப் கூட இருக்குது நம்ம கையில. இது வந்து கிரீன் கலர்ல ஒரு கிச்சன் டைல் சார். இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் வந்துடும் சார். கிச்சன் கப்பன்ச்சாஸ் அங்கங்க ஒன்னொன்று வச்சா மாதிரி வந்துடும் சார். இதோட ப்ரைஸ்லாம் எப்படி சார்? இதோட ப்ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 28 ருபீஸ்ல கொடுத்துலாம் சார். சார் இதுவும் கிச்சன் டைல் தான் சார். இது டார்க் இந்த மாதிரி கிச்சன் டைப்ல நம்ம போட்டுக்கலாம் சார். கப்பன் சாஸோட வச்சு பண்ணிக்கலாம் சார் இதை நம்ம. சோ இந்த ஒரு டிசைன் இருக்கு, பக்கத்துல இன்னொரு டிசைன் இருக்கு பாருங்க ஒயிட் பேஸ்ல. இப்போ லைட் கலருக்கும் டார்க் கலருக்கும் வந்து சேம் ப்ரைஸ் தானா? ஆமா சார், பாத்ரூம் ஐட்டம் கிச்சன் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட் ஹைலைட்டர் கப்பன் சாஸ் எது எடுத்தாலும் ஒரே சேம் ரேட் தான் சார். சார் இதுவும் கிச்சன் டைல் தான். இப்போ இது வந்து நல்லா ஹீட்ட வந்து தாங்குமானா? ஏன்னா வந்து அது வந்து கிச்சன்ல இருக்கும். இப்போ கிச்சன்ல வந்து நிறைய குக் பண்ணுவாங்க, சோ ஹீட்டா இருக்கும். அதெல்லாம் இது தாங்குமா? சார் கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் ஹீட்லாம் 100% தாங்கும் சார். இது ஹீட் லெஸ்னே சொல்லிக்கலாம் சார் நம்ம இந்த டைல. சோ எல்லாமே வந்து சேம் ரேட் ஆனா? இல்ல சார், இது அதோட கொஞ்சம் கம்மியாவே வரும் சார் நம்மளுக்கு. 24 லே கொடுத்துலாம் சார். என்ன டிஃபரன்ஸ்? 15x10 சார், சைஸ் கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கும் சார். இது அது வந்து 18x12, இது வந்து 15x10 சார். சோ எல்லா சைஸஸ்லயுமே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா? சார் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு சார். இதுல கொஞ்சமா தான் நம்ம கையில காமிக்க முடியுது. சோ இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்ம கையில சார். கிச்சன் டைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டு டைலா இருக்கு சார். இதெல்லாம் எம்போஸ்டு வரும் சார். எம்போஸ்னா எவ்வளோ ரேட்டு? இல்லைன்னா இல்லை சார், எல்லாமே சேம் ப்ரைஸ்லேயே கொடுத்துறோம் சார். நம்ம இந்த ரேக்கில் இருக்கிறதும் கிச்சன் டைல் தான் சார். இது வந்து பிளாக் கலரு, இது வந்து ஒயிட் கலரு, இது வந்து உடன் பேட்டர்ன் கலரு. ஸோ இது வந்து குழாங்கல் டைப்பில் நம்ம கிச்சன் டைல் சார். இது பார்த்தீங்கன்னா செக்குடு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் சார். ஸோ இந்த டைல்லாம் மேட் ஃபினிஷிங்லே கொடுத்துடலாம் சார். ஸோ இது வந்து எம்போஸ்டு கிச்சன் டைல் நம்ம சொன்னோம் சார், வாட்டர் ப்ரூஃப் டைல், எம்போஸ்டு கிச்சன் டைலு. ஸோ இது வந்து கப்பன் சாஸோட டார்க் கலர் மோஸ்ட்லி வரும் சார் எல்லா இடத்துலையும். ஸோ இதுவும் கிச்சன் டைல் தான் சார். சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷன் டைல் வந்துருக்கும் சார். இது இந்த எலிவேஷன் டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18x12 சைஸ்ல வருது சார். கிளாசி சார், இதுல தண்ணி வாஷ் பண்ணா போதும் சார், நம்ம டஸ்ட் மொத்தம் கீழே வந்துடும் சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 15x10 சார், எலிவேஷன் டைலு. ஸோ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது எல்லாமே 18x12 வாட்டர் ப்ரூஃபோட வரும் சார் உங்களுக்கு டைலு. ஸோ மேலே இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்னா சார்? மேலே இருக்கிறதெல்லாம் 25 ருபீஸ்லேயே கொடுத்துடலாம் சார் எலிவேஷன் டைலு. ஓகேண்ணா, இதெல்லாம் வந்து வெளியில் போடுறோம். ஸோ ஷைனிங் வந்து நல்லா இருக்குமா? ஷைனிங் வெளியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் பட்டாலோ மழை பெஞ்சாலோ எதுவுமே ஒன்றுமே ஆகாது சார் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் தண்ணி வாஷ் பண்ணால் மட்டும் அது மேலே இருக்கிற டஸ்ட் வெளியில் வந்துடும் சார். ஸோ கலர் ஃபேட் ஆகாமல் ஷைனிங்கும் டல் ஆகாமல் இருக்கும்ல நமக்கு? இல்லை சார், கலர் ஃபேட் ஆகாது, ஷைனிங் போகாது, நல்ல குவாலிட்டியான டைல் தான் சார் இதெல்லாம். இந்த சைஸோட ரேட் எவ்வளோண்ணா சார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வரும் சார். இதில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது சார்? இதில் மோர் தென் 500 கலெக்ஷன் இருக்குது சார். சார் இதுவும் ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல் தான். ஸோ இதெல்லாம் கிளாசி டைலு, நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோன்னா ஒரு எம்போஸ்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் ப்ளைனாக இருக்கும் சார் டைல் எல்லாமே. சார் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கிளாசி. ஸோ இதெல்லாமே மேட் ஃபினிஷிங்கு, ஐ டெத் பஞ்சோட இருக்கும் சார் இது எல்லாமே. 2x1 சைஸு. ஐ டெத் பஞ்ச்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா சார்? ஐ டெத் பஞ்ச்னா நம்ம டைல் வந்து கிளாஸில் பார்த்தது எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் ஐ டெத் பஞ்ச் மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் 2x1 மேட்டில் பார்த்தீங்கன்னா டெத்தே வெளியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சார். எம்போஸ்ட் தனியாக வெளியே தெரியற மாதிரியே இருக்கும் சார். ஸோ இதோட ரேட்லாம் எப்படின்னா சார்? இதோட ரேட்லாம் 45 ருபீஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். ஸோ இது 2x1ன்றதுனால 45 ருபீஸ். நம்மளுக்கு 25 ருபீஸில் கூட எம்போஸ்ட் டைல் இருக்குது சார். இதெல்லாம் நல்லா வெயில் மழை அதெல்லாம் சார் இது அதுக்குன்னே ரெடி ஆகுது சார். வெயில் மழை எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆகும் சார். கலர் வந்து ஃபேட் ஆகாது சார்? கலர் ஃபேட் ஆகாது சார் இது வந்து கலர். இதில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கலெக்ஷன் இருக்குது சார். 2x1 18x12 பார்த்தீங்கன்னா ஒரு 400 கலெக்ஷன் இருக்குது சார் நம்ம கையில். இப்போ 2x1 எவ்வளோ ப்ரைஸ்னா சார்? 2x1 சொன்னேன் சார், நம்மளுக்கு 45 ருபீஸ்லேருந்து இருக்குது சார். இது எவ்வளோனா சார்? இது வந்து 18x12 ஐடத் பஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் பண்ணலாம், எக்ஸ்டீரியரும் பண்ணலாம். ப்ரைஸ்னா? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32லேருந்தே இருக்குது சார். சார் நம்ம இந்த டைலில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாதிரியும் இருக்குது, ஸ்டோன் மாதிரியும் இருக்குது, கிளிட்டர் இருக்குது. ஸோ இந்த டைலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிட்டர் மாதிரி இருக்கும் சார். எம்போஸ்டர் இங்கே பாருங்கள் சார், கிளிட்டர் ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா கிளிட்டர், நம்ம அந்த இது லைட் மின்ற மாதிரியே இருக்கும் சார் உங்களுக்கு. இதெல்லாம் எவ்வளோ லைஃப் வரும் சார்? லைஃப் லாங் இருக்கும் சார், நம்ம பில்டிங் இருக்கிற வரைக்கும் இருக்கும் சார், லைஃப் லாங் சார் இது. சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடெத் பஞ்சு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 18x12 சைஸில் நிறைய டிசைன்ஸு, நிறைய கலெக்ஷன் சார். நீங்கள் பார்க்குறது எல்லாமே சுகர் ஃபினிஷோட வரும் சார் இதெல்லாம். இதோட ரேட்னா சார்? இதோட ரேட்டும் சேம் ரேட்டு தான் சார் முன்னாடி சொன்ன மாதிரி. லேட்டஸ்ட் டிசைன் சார் இது எல்லாமே, நம்மளுக்கு நியூவாக வந்த டிசைன் சார். ஸ்டெப் டைலு, 3 feet ஸ்டெப் டைலு, 3 feet படிக்கட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைலு சார். இது போட்டிங்கன்னா சிங்கிள் பீஸில் போட்டலாம், ஜாயிண்டே இருக்கிறது சார் இதில். ஸோ இதோட ப்ரைஸ்னா சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் மட்டும்தான் சார். ஸோ இதில் என்ன ஸ்டெப் டைலு, இதில் என்ன ஸ்டெப் டைல்னா சார்? இது வந்து 1x1 ஸ்டெப் டைல் சார், இதில் ஜாயிண்ட் வரும் சார் இந்த மாதிரி. ஸோ 3 feet போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்டே இருக்காது சார், அதுதான் சார் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 முடிச்சிக்கலாம் சார்.
இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும், இருந்தாலும் பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துலாம் சார். ஸோ நம்ம வெளியில் பார்த்தோம்லையே அதனுடைய கண்டினியூட்டி தான் இதனுடைய டைலும், 3 feet டைலு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, டிசைன்ஸும் இருக்குது இதில். ஸோ இந்த பக்கமாக இருக்குது பாருங்கள், 3 feet டைலு, ஸ்டெப்புக்கான டைலு சார் இது, ஸ்டெப்புக்கு தான் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ அதுக்கப்புறம் அதே இது பார்த்தீங்கன்னா 1x1ல சார். இதெல்லாம் போட்டால் ஸ்கிட் ஆகுமா சார்? இது வந்து கிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வர டைல் சார், நம்ம ஸ்டெப் டைல் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. இதோட ப்ரைஸ் வேணும் சார்? இதெல்லாம் வந்து 35 rupees மட்டும் தான் சார், ஸ்டெப் டைல் 1x1 சார். சார் இதுவும் ஸ்டெப் டைல் தான். நிறைய கலெக்ஷன் இருக்கானா சார்? இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது சார் உங்களுக்கு. சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் டைல், நம்ம கார் பார்க்கிங் டைலு, பேசேஜ் டைலு, அந்த மாதிரி இடத்துக்கு போட வேண்டிய டைல் சார் இது எல்லாமே. டிஜிட்டல் பார்க்கிங் டைல் சொல்லுவோம் சார். ஓ, டிஜிட்டல் பார்க்கிங் டைல்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா சார்? இதில் குறைஞ்சது ஒரு 4 tons-லேருந்து 8 tons வரைக்கும் கெப்பாசிட்டி தாங்கும் சார் டிஜிட்டல் பார்க்கிங் டைலில். ஸோ இது ஆன்டிஸ்கிரிப்ட்டு, நம்ம கால் நடந்தாலும் வழுக்காது. ஸோ எல்லாத்துக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும் சார். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமாண்ணா? ஆமாம் சார், ஒர்த்தான டைல், 10 mm திக்னஸோட வரும் சார் இது எல்லாமே. இந்த லாரி அதெல்லாம் ஏற்றலாமா? லாரிக்கு உண்டான பர்பஸ் இது கிடையாது சார், நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம காரு 407 வரைக்கும் நிப்பாட்டலாம் சார் இதில். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இதுலேயும் வெரைட்டி இருக்குது பாருங்கள், இதுலேயும் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த குழாங்கல் டிசைன்லாம் நல்லாயிருக்கும் சார் போட்டிங்கன்னா, ஒன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இருக்கும் சார் வீடு, நம்ம வீடு. ஸோ இதெல்லாமே பார்க்கிங் டைல் தான் சார். ப்ரைஸ்னா சார்? இதெல்லாம் 35 rupees போட்டுடலாம் சார். இது நம்ம நார்மல் பார்க்கிங் டைல் சொல்லுவோம் சார் இது. இது வந்து டிஜிட்டல் இல்லையா? இது டிஜிட்டல் கிடையாது சார், நார்மல் பார்க்கிங் டைல், வெட்ரிஃபைட் டைல் நம்ம சொல்லுவோம் சார். ஸோ ரெட் ஐவரி செஸ் மாதிரி மாற்றி 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 போடலாம் சார் இது. இதோட ப்ரைஸ்னா சார்? இதோட ப்ரைஸ்லாம் வந்து 29 rupees கொடுத்துலாம் சார். சார் இது வந்து பார்க்கிங் டைல் சார், 16x16 16x16 சொல்லுவோம் சார் இது. இதில் வந்து நம்ம லாரிலாம் ஏற்றி நிப்பாட்டிக்கலாம் சார், அந்த அளவுக்கு ஹெவியான டைல்ஸ் சார் இது. இதோட திக்னஸ் எவ்வளோ சார்? 12 mm வரும் சார் இதனுடைய திக்னஸ். ப்ரைஸ்னா சார்? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42 கொடுத்துலாம் சார். சார் இதுவும் 16x16 டிசைன் சார், பார்க்கிங் டைலு, ஹெவி வெஹிக்கிள்லாம் இதில் நிப்பாட்டலாம் சார், இது எதுவுமே ஆகாது, டிஜிட்டல் பார்க்கிங் டைல் சார் இது. ஸோ 12 mm திக்னஸ் சார் இது. சார் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பழைய பாத்ரூமுக்கு எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக இப்போ உடச்சிட்டு எதனா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கிளிட்டர் சார் இது 3000 வரும் சார். சார் இதெல்லாம் வந்து 500 கொடுத்துடலாம் சார். ஸோ நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற ஃபோட்டோவையும் பிரிண்ட் பண்ணி போடலான்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எவ்வளோ சார்? அதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் 500 rupees ஸ்டார்ட் ஆகும் சார், நம்ம கொடுக்குற ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம், என்ன சைஸ் எனி சைஸ் எந்த வந்தாலும், 12x10 எந்த சைஸாக இருந்தாலும் போட்டு கொடுத்துடலாம் சார். இந்த டைல்லாம் எவ்வளோ சார்? இது 100 rupees சார், 18x12 சார் இது. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து டைல் சார், நம்ம வீடு வந்து வாஸ்துபடி இருக்கும், சில வீடு இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போட்டுட்டோம்னா இந்த வாஸ்து டைல் வாஸ்துக்கு அட்டாச் ஆகிடும் சார். இதோட ப்ரைஸ்னா சார்? இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees சார். சார் இதுவும் வாஸ்து டைல் சார், கிளிட்டரோட வரும் சார் இதுவும் ஃப்ளோரிங். நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கணும் சார். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் நம்ம கையில் இருக்குது சார். இது எவ்வளோ ப்ரைஸ் சார்? இதுவும் 2000 rupees தான் சார், 2x2 சைஸ் சார். சார் நம்ம பட்ஜெட்டில் வீடு கட்டிட்டு இருப்பாங்க சார், ரெண்ட்டுக்குன்னு சில பேர் கட்டிட்டு இருப்பாங்க சார், ரெண்ட்டுக்குன்னு விடும்போது ஸோ லோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 18 rupees இந்த டைலாக கொடுத்துலாம் சார். ஸோ எல்லா விதமான டைல்ஸும் இருக்குது சார் இங்கே நம்ம கையில், எப்போ கேட்டாலும் கொடுக்கலாம் சார், நம்ம எவ்வளோ கேட்டாலும் டெலிவரி கொடுக்கலாம் சார். நம்ம சார் நம்ம எப்போவுமே இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்டாக் இருக்கும் சார். சார் நம்ம நிறைய கடைக்கு சப்ளை பண்ணிட்டவும் இருக்கும் சார் நம்ம இங்கே இருந்து. சார் நம்ம இது வந்து அனுஜி கூலிங் டைலு, கூல் ரூஃப் டைல்னாவே அனுஜி டைல் நல்லா இருக்குது சார். ஸோ நம்ம இதை வந்து லாட்டாக பண்ணிட்டு இருக்கோம் சார், பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் சார். இதை போட்டால் நம்ம கூலிங்காக இருக்குமா சார்? இதை போட்டுட்டு நீங்கள் மேலே ஏறி நின்னாவே சில்னஸாக இருக்கும் சார் நம்ம காலு, வெயில் நேரத்தில் ஒரு 12 o'clock ஏறி நின்னாவே அந்த மாதிரி தான் சார் தெரியும். இது எவ்வளோ ரேட்னா சார்? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 29 rupees கொடுத்துறேன் சார் நான். சார் நம்ம இங்கே சானிட்டரி வேர்லாம் இருக்குது, இந்தியன் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஸ்டீல் சிங்க்கு, ஃபுல் செட்டு, பாத் வேர். ஸோ பேரி வேர் கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம், ஹெல்த் வேர் கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம், அனுஜி பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ்லாம் எப்படின்னா சார்? நம்ம ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரி வேர் வந்து 3500 கொடுத்துறோம் சார், இடபிள்யூசி வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா 7500 ஹெல்த் வேரில் கொடுத்துடலாம் சார். சார் ஸ்டீல் சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா 1500 கிடைக்கும் சார், 2 mm. பாத் ஃபிட்டிங்கு, ஸோ ஹேண்ட் ஷவரு, ஹெட் ஷவரு, 2-in-1, 3-in-1, சிங்க் காக்கு, ஸோ எல்லாமே இதில் இருக்குது சார், நம்ம அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் சார்.
இது ரேட்லாம் எவ்வளோ இல்லைன்னு சார்? இது மினிமம் ஸ்டார்டிங் தான் சார், உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டாக இருக்காது. ஸோ மற்ற கடையில் விட நம்ம கடை கம்மியாக தான் சார் இருக்கும். ஓகேண்ணா, நம்ம ஷாப்புக்கு வந்து எப்படி நான் வரணும் சார்? சென்னையில் நம்ம மாதாவரத்துலேருந்து வந்தோன்னா மணலி ஐ ரோடுன்னு சொல்லிட்டு 800 ரோடு போகும் சார். அதில் ஜோதி நகருக்கு பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது சார். ஓகேண்ணா, இந்த டைல்லாம் நீங்கள் வந்து டெலிவரியும் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், நம்ம இந்த டைல்லாம் டெலிவரி கொடுத்துடலாம் சார். இங்கே சென்னைக்குள்ளே ஒரு அரௌண்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே சரௌண்டிங்குள்ளே நம்ம ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துடலாம் சார். இப்போ வெளியிலாம் எப்படின்னா சார்? வெளியிலாம் டிரான்ஸ்போர்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சார். அதுவும் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட நம்ம கொடுத்துடலாம் சார். ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட் மட்டும் வரும் சார். நீங்கள் வந்து லேயிங்கும் பண்ணி தரீங்களா? லேயிங்கும் பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம கையில் நம்பிக்கையான ஆட்கள் இருக்காங்க சார். ஓகேண்ணா, இப்போ நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு வந்து வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணித்தர முடியுமா? கண்டிப்பாக சார், நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறதே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரு பல்க்காக எடுக்கிறாங்க, ஒரு லாட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.